பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தரா அத்தையா, ஆ ஹலோ அத்தா. என்ன ராம், போலீஸ் கிட்டயும் கோர்ட்டுக்கும் போய் சட்டப்படி எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த ஜனனிய உருட்டி மிரட்டி கேட்டாலே எல்லா விவரத்தையும் சொல்ல போறா. அத்தா இல்ல அத்தா, போலீஸ் நாங்க ஓபனா எதையும் சொல்லல, சில காரணம்லாம் இருக்கு. அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் போனது. இனிமே ஜனனி அவங்க அம்மா தங்கச்சிலாம் வெளியில வரவே முடியாது. உமையா, உமையா, ஆமா உமையா. ஆ அண்ணா, இதோ வரேன். ராம், எனக்கு அவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல. சித்து எங்க? அவனை தேடுறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நமக்கு தெரிஞ்ச எல்லா ரூட்லயும் தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க கோயிலுக்கு கிளம்புங்க, நான் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏம்மா உமையா, நேரம் ஆச்சுமா? உன்னை நம்பிதான் இந்த ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு நான் கோயிலுக்கு கிளம்புறேன். சீக்கிரம் சித்துவோட கோயிலுக்கு வந்து சேருங்க. சரிதா. அத்தை வேற டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. சரி வா போ. சரி வாங்க போய் பாப்போம். வாமா கிளம்புவோமா? ஆ கிளம்பலாம் அண்ணே. நல்ல நேரத்துல போய் சாமியை கும்பிட்டுட்டு மண்டபத்துக்கு போவோம். சரிங்க அண்ணே. லேட் பண்ணா ராகு அலம்பாங்க. ஏமா சரிதானே? ஏற்கனவே இந்த வீட்டுல ஏகப்பட்ட ராகு காலம் யமகண்டம் சுத்திட்டு தெரியுது. ஏமா நந்தினி, எங்க உங்க கூட ஒட்டி பறந்த ரெட்ட பறவையை காணா? அவங்க அம்மாக்கு மேலுக்கு முடியல, பார்க்க போயிருக்காங்க. ஆமா ஆமா, எங்க வீட்டுல ஒரு விசேஷம் வந்தா சரி, எல்லா சீக்கு நோக்கம் வந்துருமே. ஆனா அவ விஷம்ப்பா, பொய்ய சொல்லிட்டு முதுகுக்கு பின்னாடி சைத்திட்டம் போடுவா. ஒரே இடத்துல நான் உட்காந்துருந்தால எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இவங்க ஆத்தா காரையும் காணா, இன்னும் ஒருத்தி தோல்ல பைய தொங்க போட்டு தெரியவில்ல, அவளையும் காணா, ஓ உடன்பருவ சகோதரியும் காணா. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, எல்லாரும் கூடி என் முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி திட்டம் திட்டுறியே. போடுங்க, உங்க பொறுப்பெல்லாம் இனிமே வேகாது. என்ன பேசுறீங்க? இல்ல புரியாமதான் கேக்குறேன். அந்த புள்ளைய அம்மாவை பார்க்க விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க என்ன பெருசா திட்டம் போட்டோம்? திட்டம் போடுறதெல்லாம் நீங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், வீட்டு பொம்பளை ஆளுகளா இல்லாம நீங்க என்னத்த நல்லது பார்க்க போறீங்க, என்னத்த சாதிக்க போறீங்க? ஏன் பொம்பளை இல்ல, இந்த எங்க அம்மா இருக்கு, இந்த அத்தை ஸ்தானத்துல தாய் மாதிரி என் தங்கச்சி உமையா இருக்கு. ஓஹோ, இவங்க எல்லாம் பாத்துக்க போறாங்க அந்த பிள்ளைய. ம், சரி. அப்படியா? அப்ப சரி, நீ கிளம்பு, வாயம் கூடவே வந்து நில்லு. நான் ஏன் வரணும்? வரானே எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, நாங்க எதுவும் செய்ய போறது இல்ல. நான் இது செய்யறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க, இதுல என்ன வர கூட சேக்கறியா? உங்க கூட்டணி எல்லாம் உடைக்கணும். ஒக்க மகள பாக்கணும்னு கரிசனை போடுறீல, வா கிளம்பி வா. அதெல்லாம் முடியாது. ஏய், அதான் கூப்பிடுறாங்கல்ல, கிளம்பு கிளம்பி போயிட்டு வா. போயிட்டு அங்க ஒத்தாசையாரு என்ன ஏப்பா கதிரு, அவளுக்கு பண்றதை பார்த்தா கூட எனக்கு பயமா இல்லப்பா. ஆனா இப்ப நீ பண்ற பாத்தியா, அதை பார்த்தா தான் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குப்பா. என்ன இப்ப கோவப்பட்டாலும் தப்புங்கிறிய, உங்களுக்கு சப்போர்ட்டா பேசினாலும் தப்புங்கிறிய, இப்ப என்னதான் செய்யட்டும் நானு? ஐயா நீ ஒன்னும் செய்யவனா, ஆளை விடு. ஏமா உமையா கிளம்பலாமா? ஆ கிளம்பலாம் அண்ணே. ஏமா கிளம்பலாமா? எப்பா நான் வரலப்பா. நீங்க எல்லாம் நல்லபடியா போயிட்டு வாங்க, நான் மண்டபத்துக்கு வந்துடுறேன். ஏமா பெறப்பட்டு தயாரா இருந்து இப்ப பின்வாங்குற? எனக்கு கோயில்ல 50 தூரம் நடக்க முடியாதுப்பா. பொம்பளைங்க இல்லையே, கூட வரலான்னு பார்த்தேன். அதான் அவ வர்றா இல்ல, கூட்டிட்டு போயிட்டு வாங்க.